பணம் அச்சிடப்படாவிட்டால் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலைமை ஏற்படும். ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை. ரணில் அரசாங்கத்தில் பதவியேற்க மாட்டோம், தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவிப்பு. ரணில் இனப்பிரச்சினையை கூறி ஆதரவை பெற முயற்சிக்கக்கூடும், கூட்டமைப்பு அவதானமாக செயற்பட வேண்டும். ஸ்ரேஷ் பிரேமச்சந்திரன். ரணிலுக்கு அதிர்ஷ்ட லாபச்சீட்டு அடித்துள்ளது, கம்மன் பில சீற்றம். அம்பலமானது மகிந்தவின் அடுத்த திட்டம். ரணில் வந்தது தவறு, மூத்த அரசியல்வாதி விசனம். சஜித்துக்கு பகிரங்க அழைப்பு விடுத்துள்ள பிரதமர் ரணில். இனி விரிவான செய்திகள். நாட்டில் தற்போதைய நெருக்கடியான நேரத்தில் நமது பாரம்பரிய அரசியல் கலாச்சாரத்தை ஒதுக்கிவிட்டு எரியும் பிரச்சினைகளை உடனடியாக தீர்க்க கைகோர்ப்போம் வாருங்கள் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சஜித் பிரேமதாசவுக்கு பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டல ஒன்றிணைந்து செயல்பட அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருக்க உங்களை அழைக்கின்றேன் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு இன்று கடிதம் மூலம் பிரதமர் ரணில் இந்த அழைப்பை விடுத்துள்ளார். அம்பலமானது மகிந்தவின் அடுத்த திட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை பெற்றுக்கொள்வதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினர் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்வருகின்ற 11ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடவுள்ளதுடன் அதன் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை அவர்கள் கோரலாம் என்று கூறப்படுகிறது. புதிய பிரதமராக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சி பக்கத்தில் சுயாதீன அணியாக இருந்து புதிய பிரதமரை ஆதரிப்பதற்கே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ளது. அந்த கட்சியைச் சேர்ந்த சிலர் அமைச்சரவையில் பதவிகளை வகித்தாலும் அவர்கள் ஜனாதிபதியின் பிரதிநிதிகளாக இருந்தே பதவிகளை வகிக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் எதிர்க்கட்சி பக்கத்தில் தமக்கே பெரும்பான்மை இருப்பதாக காட்டி அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை கோர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்போது பெரும்பான்மை சஜித் பிரேமதாசவுக்கு காட்ட முடியாத நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அவர் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை இழக்கும் நிலை ஏற்படும். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவராக மகிந்த ராஜபக்சே பதவியேற்கலாம் என்று கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரதமராக பதவியேற்றுள்ள ரணிலின் முதல் வேலை மக்களை 3 வேளையும் சாப்பிட வைப்பது, எரிபொருளை பெற்றுக் கொடுப்பதும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ரணிலிடம் இனப்பிரச்சினை தொடர்பான எந்த எண்ணமும் இல்லை, ஆதரவை பெறுவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏதாவது சொல்லலாம், கூட்டமைப்பு கவனம். நேற்றைய தினம் பிரதமராக பதவியேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவை பெறுவதற்காக கூட்டமைப்பிடம் இனப்பிரச்சினை சார்ந்த விடயங்களை கூறி ஆதரவை பெற முயற்சிக்கக்கூடும், கூட்டமைப்பு அவதானமாக செயற்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் கூட்டமைப்பின் ஆதரவு இனப்பிரச்சினை சார்ந்த விடயத்தை முன்வைக்கக்கூடும். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலும் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதாக தெரிவித்த சம்பந்தன் சுமந்திரன் ஆதரவு தெரிவித்த போதும் எதுவுமே நடைபெறவில்லை, சூடு கண்ட பூனை போல கூட்டமைப்பு செயற்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு அதிர்ஷ்ட லாபச்சீட்டு கிடைத்துள்ளது என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் சர்வகட்சி தலைமையிலான இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதற்கு அரச தலைவர் இணக்கம் தெரிவித்திருந்த போதும் அதற்கு பிரதான எதிர்க்கட்சிகளான ஐக்கிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னணி இணக்கம் தெரிவிக்கவில்லை. இவ்வாறான பின்னணியில் மாற்று நடவடிக்கைகள் ஏதும் இல்லாத காரணத்தினால் அரச தலைவர் இவ்வாறான தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார். சமூக கட்டமைப்பில் தற்போது தோற்றம் பெற்றுள்ள சகல பிரச்சினைகளுக்கும் முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்சே உட்பட அவருடைய தரப்பினர் மாத்திரம் பொறுப்பு கூற வேண்டும். அரசியல் தீவிரவாத செயற்பாட்டிற்கு நாட்டு மக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதைத் தொடர்ந்து முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்சே பதவி விலகினாரே தவிர சர்வகட்சிகளை உள்ளடக்கிய இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதற்கு அல்ல என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கும் நோக்கம் எமக்கு கிடையாது. அவர் தலைமையிலான அரசாங்கத்தில் எவ்வித அமைச்சு பதவிகளையும் பொறுப்பேற்கப் போவதில்லை. நாட்டுக்கு நன்மை பயக்கும் விடயங்களுக்கு மாத்திரம் முழுமையான ஒத்துழைப்பை நாம் வழங்குவோம் என உதய கம்மன் பில மேலும் தெரிவித்துள்ளார். ரணில் வந்தது தவறு, மூத்த அரசியல்வாதி விசனம். கொழும்பு காலி முகத்திடலில் இடம்பெற்ற ஜனநாயக போராட்டத்தை அடக்கிய முறை தவறு என தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் காங்கேசந்துறை வீதியில் அமைந்துள்ள அவருடைய கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில் இன மத பேதமின்றி அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் காலி முகத்திடலில் நீண்ட நாட்களாக இடம்பெற்று வருகிறது.
கடந்த திங்கட்கிழமை குறித்த ஜனநாயக போராட்டத்தின் மீது விரோத சக்திகளின் செயற்பாட்டின் மூலம் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை யாவரும் அறிந்ததே. எனது 70 வருட அரசியல் வாழ்க்கையில் பல போராட்டங்களை பார்த்துள்ளேன், பல போராட்டங்களில் பங்கு பற்றியுள்ளேன். ஆனால் இலங்கையில் இடம்பெற்ற பாரிய போராட்டங்களில் இனமத பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து நடாத்திய போராட்டம் தற்போதைய காலி முகத்திடலில் போராட்டமாக பார்க்கின்றேன். ரணில் விக்ரமசிங்க என்னுடைய நண்பராக இருந்தாலும் அவர் தற்போது பிரதமராக பதவியேற்றுக் கொண்டமை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரணில் விக்ரமசிங்க பிரதமராகிய போது ஆட்சியை அப்போதைய சந்திரிகா அம்மையார் கலைத்தார். அதேபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பு 22 ஆசனங்களை பாராளுமன்றத்தில் பெற்றபோது என்னை திட்டமிட்டு தோற்கடித்தார்கள். இவை இரண்டை பற்றியும் நான் இப்போது கதைக்க விரும்பவில்லை. இளைஞர்கள் ஒன்று கூடி ஜனாதிபதியை வெளியேறுமாறும் பாராளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தலை நடத்த வேண்டும் என போராட்டம் நடத்துகின்ற நிலையில் மக்களால் தெரிவு செய்யப்படாத ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவி ஏற்றமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். ரணில் அரசாங்கத்தில் பதவியேற்க மாட்டோம், தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவிப்பாம். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணி பங்கேற்காது எனவும், ஆனால் அரசாங்கத்தை உடனடியாக காலில் இழுத்து வீழ்த்தும் எந்தவொரு முயற்சிக்கும் ஆதரவளிக்கவும் மாட்டோம் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கூட்டணி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவிக்கையில், அவருடைய அரசாங்கத்தில் பங்கேற்க பிரதமர் ரணில் விக்ரமசிங்க எமக்கு அழைப்பு விடுத்தார். அவருடைய அழைப்புக்கு நன்றி கூறி கொள்கை அடிப்படையில் அதை நாம் நாகரிகமாக்க மறுத்துவிட்டோம். ஆனால் அதுக்காக நாம் கட்சி அரசியல் செய்து கூச்சல் குழப்பம் விளைவிக்க விரும்பவில்லை. வாழ்வாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்க அவரால் இயன்றதை பிரதமர் செய்யட்டும். ரணில் விக்ரமசிங்க எமது முன்னாள் பிரதமர். அவருடைய பலமும் பலவீனமும் எமக்கு நன்கு தெரியும். பலவீனம் பற்றி இப்போது பேசி ஜனரஞ்சக அரசியல் செய்ய தமிழ் முற்போக்கு கூட்டணியில் எவரும் விரும்பவில்லை. சர்வதேச தொடர்பாடல் தொடர்பான ரணினின் பலம் மூலம் நாட்டுக்கு நன்மை நடக்குமாக இருந்தால் அதனை நான் முழு மனதுடன் வரவேற்கின்றேன். இன்று நாட்டில் உணவு, மருந்து, எரிவாயு, எரிபொருள், உரம், மின்சாரம் என்பன இல்லை. பொதுமக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு குறைந்தபட்ச தீர்வுகளை காண புதிய அரசுக்கு அவகாசம் தேவை என்பதை நாம் ஏற்கின்றோம். இவற்றுக்கு குறைந்தபட்ச தீர்வுகளையாவது அவர் தர வேண்டும். பிரதமர் அதை செய்யட்டும். அதற்கு பொறுப்புள்ள கட்சியாக நாம் இடம் கொடுப்போம். ஆகவே இன்றைய சூழலில் நாடாளுமன்றத்தில் அவருடைய அரசின் காலை இழுத்துவிடும் எந்தவொரு முயற்சியையும் நாம் ஆதரிக்க மாட்டோம். நாட்டில் பொருளாதார பிரச்சினைகள் உள்ளன. நமது நாடு வாங்கியுள்ள கடன்களை உரிய காலத்தில் திருப்பி செலுத்த முடியாதுள்ளது. ஆகவே கடன் தந்தோரிடம் பேசி கடன் திருப்பிச் செலுத்துவதை மறு அட்டவணைப்படுத்த வேண்டும். அத்தியாவசிய தேவைகளை பெற அமெரிக்க டாலர் இல்லாமல் உள்ளது. இதற்காக நட்பு நாடுகளிடம் கடன் வழங்கி உதவிகளை நாணய மாற்று உதவிகளை பெற வேண்டும். இந்தியா இவற்றை ஏற்கனவே வழங்கியுள்ளது. இவை இன்னமும் அதிகரிக்க வேண்டும். ஏற்கனவே உதவி தருகின்ற நட்பு நாட்டு குழுமம் ஒன்றை ஏற்படுத்தி பிரதமர் முயற்சி செய்கிறார். இது நல்லது. வரி கொள்கை சீரமைக்கப்பட வேண்டும். நாட்டின் குரலுக்கு மதிப்பளித்து ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பதவி விலக ஒரு கால அட்டவணை தயாராக வேண்டும். இனிமேல் ராஜபக்ஷர்களுக்கு இந்த நாட்டு அரசியலில் இடம் தர மக்கள் தயாரில்லை. இதை பிரதமர் புரிந்து கொள்வார் என்று நம்புகின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். பணத்தை அச்சிடவில்லை என்றால் அரசு ஊழியர்களுக்கு ஊதியத்தை செலுத்த முடியாமல் போகும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பணத்தை அச்சிடுவது எனது கொள்கையில்லை என்றாலும் பணத்தை அச்சிட நேரிடும். பணத்தை அச்சிடவில்லை என்றால் அரசு ஊழியர்களுக்கு ஊதியத்தை வழங்க முடியாது. மிக உக்கிரமான பொருளாதார நெருக்கடியை நாம் எதிர்நோக்கி வருகின்றோம். ஆங்கிலேயர்கள் மற்றும் ஒல்லாந்தர்கள் ஆட்சி காலத்தில் கூட இவ்வாறான பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்காது என நான் நினைக்கின்றேன். இந்த ஆண்டே எமக்கு மிகவும் கடினமான ஆண்டு. அந்நிய செலாவணி இல்லை, அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது. அந்நிய செலாவணியுடன் வர்த்தகங்கள் நடக்கவில்லை என்றால் வருமானம் குறையும். ரூபாய் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். அந்நிய செலாவணியுடன் வர்த்தகம் செய்யவில்லை என்றால் வரியை செலுத்த முடியாது. வரி குறைக்கப்பட்டுள்ளது, தொழில் வாய்ப்புகளை இழக்க நேரிடும். அந்நிய செலாவணி நெருக்கடியால் ரூபாய் கிடைக்கின்ற வருமானமும் கிடைப்பதில்லை. தற்போதைய நிலைமையில் சுமார் 3 பில்லியன் டாலர்கள் வரை தேவைப்படுகிறது. இதனை பெற்றுக்கொள்வதே எமக்கு இருக்கின்ற முதலாவது சவால். அதனை பெற்றுக்கொள்ளவே நான் தற்போது நடவடிக்கை எடுத்து வருகின்றேன். நாட்டில் வரிசைகளை இல்லாமல் செய்ய வேண்டும். சாதாரண இயல்பு வாழ்க்கையை ஏற்படுத்த வேண்டும். மக்கள் 3 வேளை சாப்பிட வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நடுத்தர வகுப்பு மக்களை முன்னேற்ற வேண்டும். உழைக்கும் மக்களின் வீடுகளுக்கு சிறந்த பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். 1977 நாங்கள் இப்படியான வரிசை யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம். திறந்த பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்தினோம்.
மின்சாரமின்றி 2001 எமக்கு இருண்ட யுகமாக இருந்தது. பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து காணப்பட்டது. அவற்றையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டை முன்னோக்கி இட்டுச் சென்றேன். 2015 நாம் பெரும் பொருளாதார பிரச்சினைகளை எதிர்நோக்க நேரிட்டது. பொருளாதார வீழ்ச்சியை தடுக்கும் நடவடிக்கைகளை வெற்றிகரமாக செய்தோம். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னரும் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பினோம். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டுள்ளோம். நான் பிரதமராக பதவியேற்ற காலங்களில் 3 வேளையும் மக்களுக்கு சாப்பிடும் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தேன். சிறப்பாக வாழ வழியை உருவாக்கினேன். தொழில் வாய்ப்புகளை உருவாக்கினேன். தற்போது இந்த சவாலை ஏற்று மக்களுக்கு சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க நான் எதிர்பார்த்துள்ளேன். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு இல்லாவிட்டாலும் இவற்றை செய்ய முடியும். இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சிலும் 1939 நாடாளுமன்றத்தில் 4 உறுப்பினர்களே இருந்தனர். எனினும் பிரதமராக பதவியேற்று போரையும் வென்றார் எனவும் ரணில் விக்ரமசிங்க இதன்போது தெரிவித்தார்.